Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video in the Naverkam and the Manamar the Rendri video audio Teliva Terida in the comment box. Please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. So, daily CA discussion 15th May. I'm meaning to talk about it. April month order. Full month current affairs MCQ live quiz இருக்கு நீங்க எல்லாரும் கேட்டிருந்தா அந்த ரிவிஷன் ஏப்ரல் ஃபுல் மந்த் நம்ம பண்ண போறோம் கண்டினியூஸ் 3 ஹார்ஸ் மாரத்தான் சோ அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருப்பாங்க சோ கிளிக் பண்ணி அதை இப்பவே என்ரோல் பண்ணிக்கோங்க சோ எக்ஸாக்ட்லி அட் 7 pm இன்னைக்கு ஏப்ரல் மந்த் CA banking and GK எல்லாமே சேர்ந்து இருக்க போகுது சோ 7 pm டோன்ட் ஃபர்கெட் டு கம் அண்ட் கேட்ச் மீ ஓகே எஸ் ஃபைன் Before that, for more videos, you can follow me on the Academy platform by typing my name, Naresh Kumar, in the search box. You can follow my profile to watch all my previous Plus as well as special classes. It will be definitely helpful. And if you're interested in the Plus subscription, please go for it. And don't forget to use our referral code Talk and Mock. And if you're interested in the starting of Plus courses, this will be helpful. If you want to use the Academy Plus subscription, you can also create the Naresh top educators courses. That will be helpful. So, if you want to use the Academy Plus subscription plan, you can pick up. And every Sunday, that is naalik undu India's biggest free scholarship test, an academy compact, 10 a.m. SSC ku illa banking ku irukku, neenga adukana link ke description la irukum, adha neenga click panni neenga enna pannalam, enroll pannikalam. Okay, yes, na sonna mari free class in an academy, idu mulukku mulukku free class tha, special session la 7 pm April month CA. Okay, va? So adha vandu மறக்காம வந்து நீங்க எல்லாரும் அட்டெண்ட் பண்ணனும் டிஸ்கிரிப்ஷன்ல 7 pm னு கொடுத்திருக்க மாட்டாங்க பரவாயில்ல நீங்க அதை கிளிக் பண்ணி இப்பவே என்ரோல் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே சோ இன்னைக்கான ஆப்ச்சூரி நியூஸ் என்னன்றது பார்த்தறலாம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பெருசா இல்ல ஆப்ச்சூரி நியூஸ் என்னன்றது பார்த்தறலாம் டைம்ஸ் குரூப் சேர்ஸ் பர்சன் இந்து ஜெயின் பாஸ்ட் அவே டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த டைம்ஸ் குரூப் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சோ அந்த குரூப்போட சேர் பர்சனான இந்து ஜெயின் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோவிட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்னால உயிரிழந்திருக்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இவங்க வந்து முழுவதுமா அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஜெயின் கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய என்ன சொல்றது வளர்ச்சிக்காக ரொம்ப பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இவங்களுடைய இந்த இறப்புக்கு வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அண்ட் பிரசிடென்ட் எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸான ஒரு சோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப பெரிய ஒரு நியூஸ் பேப்பர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இல்லையா இவங்களுக்கு வயது வந்து 84 ஆகுது இவங்க சேர் பர்சனா 1999 ல இருந்து இருக்கிறாங்க டைம்ஸ் குரூப்போட சேர் பர்சனா 1999 ல இருந்து இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன அசோக் ஜெயின் உயிரிழந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து சேர் பர்சன் ஆயிருக்காங்க அண்ட் நாட் ஓன்லி சேர்பர்சன் ஆஃப் டைம்ஸ் குரூப் அவங்க இவங்க தான் ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆஃப் FICCI லேடிஸ் ஆர்கனைசேஷன் FLO நம்ம அடிக்கடி படிப்போம் இல்லையா அதனுடைய பிரசிடென்டே இவங்க தான் அது வந்து 1983 வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஸோ டைம்ஸ் குரூப்போட சேர்பர்சன் இந்து ஜெயின் ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது நீ உங்க எல்லாருக்குமே தெரியும் டைம்ஸ் குரூப்னாலே டைம்ஸ் ஆஃப் இந்தியா உங்க ஞாபகம் வரும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலாக டைம்ஸ் ஆஃப் இந்து அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் ஸோ இல்லை இப்படி வச்சுக்கலாம் இந்துவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் தான் செம காம்படிஷன் ஹிந்து த நியூஸ் பேப்பர் ஹிந்து அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க ரெண்டு பேருக்கும் செம காம்படிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஜஸ்ட் அ க்ளூ ஓகே அடுத்ததா ஃபார்மர் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் கேரளா அசம்பிளி அண்ட் கொச்சி மேயர் கட்டிசேரி முகமது ஹம்சா குஞ்சு பாஸ்ட் அவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கராக இருந்திருக்கிறாரு அது இல்லாமல் கேரளா அசம்பிளி அண்ட் கொச்சி மேயராகவும் இருந்திருக்கிறாரு அவர் வந்து இப்போ உயிரிழந்ததுக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா நம்ம தமிழகத்தில் கூட இருக்குது அந்த கட்சியை சார்ந்தவர் அண்ட் மே 2021 வந்து உயிரிழந்திருக்கிறார் 7th கேரளா அசம்பிளி மட்டஞ்சேரி கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து 1982 வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இவர் வந்து யூனோ ஃபார்மர் டெபுட்டி ஸ்பீக்கர் அண்ட் யூனோ அசம்பிளி மேயர் எல்லா பொறுப்பும் வகிச்சுக்கிறாரு இவருடைய கட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சியை சார்ந்தவர் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நியூஸ் அப்படி பக்கத்திலே இருக்குது பாப்புலர் போலீஸ் ஆஃபீஸர் டர்ன்ட் மலையாளம் ஃபிலிம் ஆக்டர் பிசி ஜார்ஜ் பாஸ்ட் அவே இது ரெண்டு நியூஸ் மக்களே முகமது ஹம்சா குஞ்சு ஒருத்தவர் அது இல்லாமல் பிசி ஜார்ஜ் போலீஸ் ஆஃபீஸராக இருந்து ஆக்டராக மாறி நிறைய படங்களில் நடித்தவர் அவரும் வந்து உயிரிழந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ரெண்டு நியூஸுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததா இது ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி ஏன் இன்ஸ்பைரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அர்ஜுனா அவார்ட் வின்னிங் வெட்டேரன் பேட்லர் சந்திரசேகர் பாசஸ் அவே. சந்திரசேகர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 times நேஷனல் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காமன்வெல்த் போட்டிகள் நடக்கும் இல்லையா, அதில் வந்து இவர் வந்து பங்கெடுத்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. அதற்காகத்தான் இவருக்கு அர்ஜுனா விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவருடைய பேர் வந்து சந்திரசேகர். இப்போ வந்து இவர் உயிரிழந்தது வந்து கோவிட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்னால உயிரிழந்திருக்கிறார். சரி, இவர் என்ன அப்படி சாதனை பண்ணார்? எல்லாரும் தான் நேஷனல் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஸ், நிறைய பேர் நேஷனல் சாம்பியன்ஷிப் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் காமன்வெல்த்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எந்த அளவில் இவரோட ஸ்டோரி இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விளையாட்டு வீரர்களுக்குமே வந்து விளையாட்டினால நிறைய தசை நிறைய ப்ராப்ளம்லாம் வரும் இல்லையா, ஷோல்டர் இன்ஜுரி, நீ இன்ஜுரி, இந்த மாதிரி இன்ஜுரிலாம் வரும். அதே போல் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீ இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதற்காக ஒரு அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சை வந்து இவங்க எதிர்பார்த்த மாதிரி போகல. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், ஒரு சர்ஜரினாலே அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது சில நேரங்களில் நம்மளோட பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்காம போகும். அது மாதிரி தான் இவருக்கு நடக்கப்பட்ட அந்த அறுவை சிகிச்சை, நீ ஆப்ரேஷன் பண்ணும்போது இவருடைய உடம்பால் அதை ஏற்றுக்க முடியல, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டுச்சு. இவரோட அந்த மூவிங் பவரே வந்து குறைஞ்சிருச்சு, இவரால் நடக்க முடியாது, கண் பார்வை குன்ற ஆரம்பிச்சிருச்சு, அண்டு நிறைய விஷயங்கள் இவருக்கு வந்து பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அப்படி அதிலே அதோட ஃபைட் பண்ணி அதிலிருந்து மீண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாக மாறி இருக்கிறாரு. இவர் தான் வந்து கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழக டேபிள் டென்னிஸ் அசோசியேஷன். தமிழக டேபிள் டென்னிஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய பிரசிடெண்ட்டாக இவர் தான் இருக்காரு. நம்ம எப்பயுமே வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து யோசிச்சுக்கிட்டே அதுலேருந்து நம்மளால் மீண்டே வர முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் இது மாதிரியான சிலர், யுவராஜ் சிங் எடுத்துக்கோங்க, கேன்சரில் அட்டாக் ஆகிட்டதுக்கு பிறகு அந்தளவுக்கு ஒரு ஃபிட்னஸை கொடுத்து இன்டர்நேஷ்னல் டீமில் வந்து வர்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நல்லா புரியும், ஏன்னா அந்த ஃபிட்னஸ் எடுத்துகிட்டு வரணுன்றது அவ்வளோ கஷ்டம். ஓகே, ஒரு தடவை உடம்பு சரியில்லைனாலே நம்மளால் திருப்பி அந்த எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி இவங்கெலாம் பாருங்கள், இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸை வச்சும் வாழ்க்கையில் திருப்பியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு அதுக்கான முயற்சி எடுத்து ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவருடைய ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரின்னு சொல்லியிருக்கேன். 1982 அர்ஜுனா விருது வாங்கியிருக்கிறார். இவரோட மறைவுக்கு நம்மளுடைய மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் கூட இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி இவர். இவர் வந்து இவருடைய ஆட்டோபயோகிராஃபியை வந்து எழுதியிருக்கிறாரு, சீதா கிருஷ்ணன், அலாங் வித் சீதா கிருஷ்ணன். அதனுடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபைட் பேக் ஃப்ரம் த டெத் டோர், அதாவது இறப்பின் கதவிலிருந்து எப்படி நான் வந்து மீண்டு வந்தேன் அப்படின்றத ஒரு கதையை எழுதியிருக்கிறாரு. 2006 பப்ளிஷ் ஆயிருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா அதை போய் பாருங்கள், ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. வி சந்திரசேகர் மறைவுக்கு நம்ம எல்லாரும் இரங்கல் செலுத்துவோம். அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணி உங்களுக்கு அதை சொல்கிறோம். கேபி சர்மா ஓலி ரீ அப்பாயிண்டட் பிஎம் ஆஃப் நேபாள். நம்ம தான் கேள்விப்பட்டோம், கேபி சர்மா ஓலியோடைய கேபினெட் வந்து என்ன ஆயிடுச்சு, கலைஞ்சி போச்சு, அவர் இனிமேல் பிரைம் மினிஸ்டர் கிடையாது அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ரீசன்ட் நியூஸில். திருப்பியும் அவர் வந்து ரீ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, வெரி சிம்பிள், 10 மே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கணக்கு எடுப்பாங்க மினிஸ்டர்ஸ், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஹவுஸ், இந்த பார்லிமெண்ட் ஹவுஸ், இந்த எம்பி ஹவுஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து கணக்கு எடுப்பாங்க மெஜாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்றத அவங்க நிரூபிக்கணும் இல்லையா. அப்படி நிரூபிக்கும் போது இவருக்கு அகெயின்ஸ்டாக நிறைய ஓட்டு விழுந்துருச்சு. ஓகே, அவருக்கு தேவையான ஓட்டை விட அவருக்கு மெஜாரிட்டி காமிக்கிற அளவுக்கு இல்லாத அளவு எதிரில் ஓட்டு விழுந்ததுனால இவருடைய ஆட்சி வந்து கலைஞ்சிது. கலைஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ண சொன்னாங்கன்னா, அந்த ஆப்போசிட்டில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லி 13 9 அளவு வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த கவர்மெண்ட். அவங்களுடைய பிரசிடென்ட் வித்யா தேவி பந்தாரி அவங்க வந்து காலக்கேடு கொடுத்துருந்தாங்க. ஆனால் 13 மே 9 வரைக்கும் அவங்களால பெரும்பான்மையை நிரூபிக்க தவறியதால் அதனால் திருப்பியும் இவரையே பிரைம் மினிஸ்டராக என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நியூஸ் சேனல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்களேன், இந்த பெரும்பான்மையை நிரூபிக்க தவறிய ஆட்சி கலைந்தது அப்படி சொல்லுவாங்க, பெரும்பான்மையை நிரூபித்தார் இப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள். மெஜாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பிஜேபி கூட 3 நியமன எம்எல்ஏக்களை புதுச்சேரியில் அமர்த்திருக்கு, நிறைய பாலிடிக்ஸ்லாம் பண்ணுறாங்க. அண்ட் எனிவே, ஸோ எங்களுடைய மக்கள் முதல்வர் ரங்கசாமி ஏதாவது பண்ணி திரும்பவும் வந்து ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு நம்புவோம். டிஎம்கே கூட கூட்டணி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. சரி, பாலிடிக்ஸ்குள்ள நம்ம போதேவையில்ல. இப்போ திருப்பியும் இவரே வந்து பிரைம் மினிஸ்டராக ரீ அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீ வில் ஹாவ் 30 டு ப்ரூவ் தட் ஹீ ஹாஸ் மெஜாரிட்டி சப்போர்ட் இன் ஹவுஸ். ஹவுஸில் வந்து மெஜாரிட்டி இவருக்கு இருக்குதுன்றத 30 கால அவகாசத்திற்குள்ளாக இவரும் நிரூபிச்சாகணும், என்னதான் ரீ அப்பாயிண்ட் பண்ணால் கூட. ஓகே, ஸோ கேபி சர்மா ஓலி இஸ் த ரீ அப்பாயிண்டட் ஆஸ் PM of Nepal அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது CJI சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் சுருக்கம் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், புதுசாக NV ரமணாவை போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அவங்க தான் இவர் ரெக்கமெண்டே பண்ணாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புது அஃபிஷியல் ஆப்
வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது முழுவதுமா பத்திரிகையாளர்களுக்காக, ஜேர்னலிஸ்டுக்காக. இப்போ ஒரு வழக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடக்கும்போது அந்த வழக்கை வந்து பாக்குறதுக்கு மக்கள் கூடுவாங்க, அதே நேரங்களில் பத்திரிகையாளர்களும் கூடுவாங்க. ஏன்னா அந்த வழக்கை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் இல்லையா, மக்களுக்கு எடுத்துட்டு போறதே ஊடகங்கள் தான். ஸோ இந்த வழக்குல இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, இது வந்து வாய்தா வாங்கியிருக்காங்க, தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் மக்களிடையே எடுத்துட்டு போகணும். ஆனா இப்ப இந்த கொரோனா காரணத்தினால என்ன பண்ண முடியல, பத்திரிகையாளர்களால கோர்ட்டுக்குள்ள போக முடியல, மக்களாலையும் கோர்ட்டுக்குள்ள போக முடியல. ஸோ ஆனா கோர்ட்ல என்ன நடக்குதுன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும், தெரிய வைக்கணும் இல்லையா. அதனால சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணிருக்காரு, நாங்கள் ஒரு மொபைல் ஆப் அஃபீஷியல் ஆப் ஒன்று லான்ச் பண்றோம். அந்த அஃபீஷியல் ஆப்லயே உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களால என்ன பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணலாம், அதை பற்றின நியூஸ் நீங்கள் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டிவ் நோட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஜேர்னலிஸ்டுக்காக. ஜேர்னலிஸ்ட் வந்து குட் மார்னிங் ஓகே. ஸோ இவர் வந்து 48th CGI. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், தெரிஞ்சிக்கலாம் எல்லா விஷயங்களையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனானால இது தற்காலிகமான ஒரு விஷயம் தான், இது நிரந்தரமாக ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது ஒரே ஒரு விஷயம், இப்போது சில விஷயங்கள் கொரோனானால நம்ம மாற்றிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதையே நம்ம பின்பற்ற வேண்டிய கட்டாயத்துக்கெலாம் தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை பழைய மாதிரி மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பெர்மனெண்ட்டாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தற்காலிகமாக முடிஞ்சிட்டு திருப்பி நார்மலாக வர மாதிரியும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் மாஸ்க் போடுறதெல்லாம் ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கனவுலாம் இருக்கும் இல்லையா, எப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, மாஸ்க் இல்லாமல் ஜாலியாக போய் அப்படிலாம், அதெல்லாம் கொஞ்சம் இனிமேல் நினச்சி பார்க்குறதே கஷ்டம்னு நினைக்கிறேன். எனிவே ஃபைன், நெக்ஸ்ட் நியூஸ்குள்ளே போயிடலாம். மார்ட்டின் கிரிப்ஸி எவ்ரிடே 9 AM ஷார்ப்பாக வந்துருங்க மக்களே, கரண்ட் அஃபேர்ஸ் சும்மா தரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம. ஓகே, மார்ட்டின் கிரிஃபித்ஸ் அப்பாயிண்டட் நியூ யுனைடெட் நேஷன் ஹியூமனிடேரியன் சீஃபாக வந்து மார்ட்டினை வந்து போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா மார்க் லோகாக் அவர் இருந்திருக்கிறாரு. மார்க் போய் மார்ட்டின் வராரு, எப்படி மார்க் போய் மார்ட்டின் வராரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம். வெட்டேரன் பிரிட்டிஷ் டிப்ளமேட் மார்ட்டின் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த நியூ சீஃப் அட் த யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் த கோஆர்டினேட்டர் ஆஃப் ஹியூமனிடேரியன் அஃபேர்ஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். இவருடைய டென்யூர் பீரியட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அடுத்த 5 ஆண்டுகள். ஸோ இப்போ மார்ட்டின் ப்ரெசென்ட்டாக என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஸ்பெஷல் என்வாய் ஃபார் ஏமன். ஏமன் ஒரு நாடு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏமன் நாட்டினுடைய ஸ்பெஷல் என்வாயா, யுனைடெட் நேஷன் சார்பாக ஸ்பெஷல் என்வாய் ஃபார் ஏமனாக இருந்திருக்கிறாரு. இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சீஃப் ஆஃப் த யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் ஹியூமனிடேரியன் அஃபேர்ஸாக அவரை போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க ஓகே, இந்த அப்பாயின்மெண்ட் புரிஞ்சிருச்சு. சரி, இந்த ஓசிஹெச்ஏ அப்படின்னா என்னது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஓசிஹெச்ஏயோட விரிவாக்கத்தை மட்டும் இல்லாமல் அப்படின்னா என்னது, ஆஃபீஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் ஹியூமனிடேரியன் அஃபேர்ஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னா என்னது சார் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாட்டில் ஒரு பேரிடர் நேரலாம், அல்லது ஒரு அபாயம், ஒரு எமர்ஜென்சி ஏற்படலாம். இப்போ நம்ம கொரோனா வந்து ஒரு பேரிடர், ஒரு பேண்டமிக், அதேமாரி ஒரு புயல் வரலாம், இல்லை ஒரு எமர்ஜென்சி ஏற்படலாம், தீவிரவாத தாக்குதல் ஏற்படலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு நாட்டுக்கு ஏற்படும் போது, உலக நாடுகள் எந்த நாடாக வேணா இருக்கலாம், இப்படி ஏற்படும் போது அந்த நாட்டுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்டை வந்து இவங்க கொடுக்க முடியும், என்ன மாதிரியான என்ன சொல்றது ஐடியாஸை இவங்க ஷேர் பண்ண முடியும், அதுக்கு எப்படிலாம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இவங்க தான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த நாட்டை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்ற முயற்சியில் இவங்க ஈடுபடுவாங்க. அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க, எய்ம் டு ஸ்ட்ரென்தன் த இன்டர்நேஷனல் ரெஸ்பான்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் எமர்ஜென்சிஸ் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏதாவது ஒரு நாட்டினுடைய எமர்ஜென்சிக்கோ அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்க்கோ என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு இவங்க வலுப்படுத்திப்பாங்க இவங்கள. எனிவே ஃபைன், அடுத்து இதுக்கு ஒரு ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா, இவங்களுக்கு 2 ஹெட்குவார்ட்டர் இருக்குது. இதை கூட கேள்வியாக கேட்பாங்க, 2 ஹெட்குவார்ட்டர் இருக்குது எங்கெங்க, ஒன்று நியூயார்க்லையும் இன்னொன்று ஜெனிவாலையும். ஓசிஹெச்ஏ அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க, அதோட ஹெட்குவார்ட்டர் 2 இடத்துல இருக்குது, அதையும் பார்த்தீங்க. இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 9 AM. தேங்க்யூ ராஜேஷ் மூர்த்தி, இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் தம் டு கம் அண்ட் ஜாயின். சரியா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஆனால் நான் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் ஏன் விடாமல் போயிட்டுருக்கேன்னா, வென் ஐ எம் கம்மிங் ஹியர் ஐ ஃபீல் தட் ஐம் யூனோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கே தோணுது. எஸ் பாலச்சந்திரன் அம்பாசடர் டு சுரிநேம். ஸோ எஸ் பாலச்சந்திரன் வந்து அம்பாசிடராக போட்டிருக்காங்க சரிநேம் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு. ஸோ இதை ஆப்வியஸாக யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவா, இந்த அம்பாசிடர் போடுற வேலைலாம் யாருது, வெளியுறவுத்துறை அமைச்சர். வெளியுறவுத்துறை அமைச்சருடைய வேலையே என்னது அப்படின்னா, வெளி ஊர்
பேர்லேயே இருக்க பாருங்க வெளி ஊர். ஸோ வெளிநாடுகளினுடைய விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறது தான் இந்த அமைச்சகமே இருக்குது. அப்போ இந்த அம்பாசடர் போடுறதுலாமும் அவங்களோட கீழே தான் வரும் இல்லையா. ஸோ அதனால மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாலச்சந்திரன் அங்கே நெக்ஸ்ட் அம்பாசடர் ஆஃப் இந்தியாவா ரிப்பப்ளிக் ஆஃப் சரீனியம் கண்ட்ரிக்கு நாங்கள் போட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி ஞாபகம், பாலச்சந்திரன் அப்படின்றது ஒரு சரியான நேம் இல்லையா. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு குழு கிடைச்சதுன்னா தயவுசெய்து சொல்லுங்க. பாலச்சந்திரன் இஸ் கன்சல்ட் General of India in Jaffna, இதுக்கு முன்னாடி. ஓகே, ஹீ இஸ் எக்ஸ்பெக்டட் டு டேக் அப் த அசைன்மெண்ட் ஷார்ட்லி. ஷார்ட்லின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர என்னைக்கு எப்போ அப்படின்றதெல்லாம் சொல்லவே இல்லை. கூடி விரைவில் இவர் வந்து இந்த பொறுப்பு ஏற்றுப்பார் அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இல்லாட்டி இங்கே பாருங்க எப்படி வச்சுக்கலாம் பாருங்க, டக்கு ஞாபகம் வந்துச்சு. சந்திரன் அப்படின்னது நிலவு, சூரியன் அப்படின்னது. ஓகே, ஸோ நிலவும் சூரியனும் மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் அம்பாசிடராக போட்டால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால சரி பண்ண முடியும் இல்லையா. சூரியன்னா சந்திரன், பாலச்சந்திரன் சூரியனே. ஓகே, எப்படி 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 போட்டு தாக்கு. ஓகே, அவார்ட்ஸ் அண்ட் ஹானஸ். என்னென்ன அவார்ட்ஸ் அண்ட் ஹானஸ், இவங்க வந்து ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்மணி. இவங்களை பற்றி பேசணும் நிறைய பேசிட்டே போகணும், அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணோம். ஆனால் இப்போ நான் 100% கேதர் பண்ண டீம் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் வந்து என்னால் கொஞ்சத்தை தான் கொடுக்க முடியுது. பட் எனிவே அதுவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சகுந்தலா ஹர்க் சிங் ஆஃப் இந்தியா ஆர்ஜின் ரிசீவ்ஸ் வேர்ல்டு ஃபுட் அவார்ட் 2021. இந்த வேர்ல்டு ஃபுட் அவார்ட் 2021ன்றது வந்து சாதாரண விருது கிடையாது மக்களே, நோபல் பரிசுக்கு நிகரான ஒரு அவார்டுன்னு சொல்கிறாங்க. நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விருதுக்கு இணையான ஒரு விருது தான் இந்த வேர்ல்டு ஃபுட் அவார்ட். அதை வாங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆர்ஜினான சகுந்தலா ஹர்க் சிங் அவங்க தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இவங்க என்ன அப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஹோலிஸ்டிக் அண்ட் நியூட்ரிஷனலி சென்சிட்டிவ் அப்ரோச் டு சீ ஃபுட் அண்ட் ஃபுட் சிஸ்டம் அண்ட் ஹாஸ் ரிசீவ்ட் அன் அவார்ட் ஃபார் இஸ் ரிசர்ச். இந்த ரிசர்ச் முழுக்க முழுக்க பங்களாதேஷில் தான் நடக்கப்பட்டிருக்கு. பங்களாதேஷ் தான் இதை வந்து நாமினேட்டே பண்ணியிருக்காங்க, அவங்களை வந்து ரெக்கமெண்டே பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ இந்த நியூட்ரிஷனல் டயட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நியூட்ரிஷனல் டயட்டுக்கு போகணுனாலே நம்ம வந்து விலை மதிக்க முடியாத அளவிற்கான ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்களை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து டயட்லாம் மெயின்டைன் ஆகும். ஆனால் ஒரு புவர் பீப்புளால் கூட இந்த மாதிரியான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வந்து மேற்கொள்ள முடியும், அது இங்கேயே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இங்கே வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க, இந்த மீன் பற்றியும் அந்த சீ ஃபுட் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பற்றியும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி எடுத்து உரைச்சிருக்கிறாங்க. ஸோ இனிமே இதனால வந்து இந்த ரிசர்ச்சின் மூலமாக பயனடைய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி ரொம்ப புவர் பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதனால் பயனடைவாங்க. அவங்க வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, அந்தளவுக்கு விலையாக இருக்குது. ஆனால் இதுலேயே அவங்களுக்கு நியூட்ரிஷன்லாம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு இந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டு, சரி, வேர்ல்டு ஃபுட் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு வந்து காசோலையா 250,000 டாலர் வந்து ப்ரைஸ் மணியாக அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய ரிசர்ச் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் ஒளி ஏற்றிருக்கும். வித் திஸ் ஹெல்ப் மில்லியன்ஸ் ஆஃப் புவர் பீப்புள் லிவிங் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா வில் கெட் அ வெரி நியூட்ரிஷியஸ் டயட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, பாலா படத்தில் சூரிய ஆக்ட் பண்ணார், அடடா அடடா அடடா. ஓகே, பாலா படத்தில் ஆனால் சூரிய இல்லையே, ஓ டைரக்டர் பாலா படத்தில், அதுவும் நடிகலையே, சரி ஓகே க்ளூ தானே. என்ன போ, பேங்கிங் நியூஸ் இது பாருங்க மக்களே, இது வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும் பட் நல்லா சொல்கிறேன், அப்படியே பிடிச்சிங்க. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஈஸஸ் டு 4.29% இன் ஏப்ரல். இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன, இன்ஃப்ளேஷனாலே உங்களுக்கு தெரியும் விலை உயர்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஒரு கூட்ஸ் ஒரு பொருளுடைய விலை மாற்றம், ஒரு பொருளுடைய விலை ஏறுது அப்படின்றத வச்சு என்ன பண்ணுவாங்க, நிர்ணயிப்பாங்க. ஸோ இது யார் நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மெஷர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அவங்க தான் இப்பயும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் மாதத்திற்கான ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கா, 4.29% இருக்குதான். இதுவே ஜனவரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.something இருந்துச்சு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 5.52 இருக்குது. ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வராங்க, இன்ஃப்ளேஷனை குறைக்கணும், அதான கவர்மெண்டோட வேலை, அதான சென்ட்ரல் பேங்கோட வேலை. அதுக்காக தான் கடந்த 5 மாதங்களாக ரெப்போ ரேட்டில் ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாமல் இருக்குது. நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க, ரெப்போ ரேட்டில் ஒரு சின்ன மாற்றம். இப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போது நாட்டினுடைய விலைவாசியை உயர்த்தது யார், லிக்விடிட்டி அதிகப்படுத்துறது, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, தட் இஸ் ஆர்பிஐ இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டூல் மானிட்டரி பாலிசியான டூல் ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து சரி செய்வாங்க. ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரெப்போ ரேட்டை ரொம்ப கம்மியாக வச்சிருக்கிறாங்க. கம்மியாக வச்சதன் காரணமாக இன்ஃப்ளேஷன் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. போன மாதம் 5.52 இருந்திருக்கு, இப்போ வந்து 4.29 இருந்திருக்கு. ஓகேவா, எஸ் இப்போ இதை இன்னும் குறைக்கணும்னு நினைச்சாங்கன்னா, இதை இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னு நினைச்சாங்கன்னா திருப்பியும் ரெப்போ ரேட்டை அதே மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்லை ஓகேன்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா ரெப்போ ரேட்டை அடுத்த பை மந்த்லி பாலிசியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரல இன்னும் குறைக்க தான் முயற்சி பண்ணுவாங்க, அதனால
அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவோம். காரணம் என்னன்னா திருப்பி இப்போ லாக்டவுன் வருது. இப்போ இந்த 4.29ன்றது உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இது எப்படி சார் 4.29 ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், இந்த வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் என்ன பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வரத்துலாம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு, அதனால வந்து பொருள்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது, அதனால விலை கொஞ்சம் மலிவாக கிடைக்குது இல்லையா? ஆனால் திருப்பி இப்போ லாக்டவுன்னால திருப்பி அந்த பிரச்சனைகள், லாக்டவுன் திருப்பி அந்த பிரச்சனைகள் வரலாம், விலைவாசி உயரலாம். அதனால ஆர்பிஐ திரும்பவும் அவங்களோட ரெப்போ ரேட்டை அதே அளவு மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ரீட்டைல் இன்ஃபிளேஷன் 4.29% ஏப்ரலில் இருக்கு, மார்ச்ல 5.52%, பிப்ரவரியில 6% இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வராங்க. ஓகேவா? எஸ் ஓகே, அடுத்து போயிடலாம். ஆர்பிஐ கிராண்ட்ஸ் பிபிஐ ஆத்தரைசேஷன் டு ஏரோ டெக்னாலஜிஸ். ஏரோ டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்கு ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பிபிஐ பற்றி நான் நிறைய வீடியோக்குள்ளே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதுலேயே வந்து செமி ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்னன்றதையும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதனால் அவ்வளோ எக்ஸ்பிளேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனியாக ஆப்ரேட் பண்ணுவதற்கு ஏரோ டெக்னாலஜிக்கு ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்குது, ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்கு. போ பண்ணிட்டு போ. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏரோ டெக்னாலஜிஸ் அவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா நியோ பேங்க். நியோ பேங்க்னா என்ன? இப்போ பேங்க்னா நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் பிரான்ச் இருக்கும், அதில் போய் நம்ம வித்ட்ராலு டெபாசிட் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது வந்து நியோ பேங்க்னா என்னன்னா முழுவதுமாக டிஜிட்டல், ஃபிசிக்கல் பேங்க்னு ஒன்று இருக்கவே இருக்காது, பூராமே ஆன்லைன் தான். ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நீங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? அவங்களோட ஃபிசிக்கல் பிரான்ச்சஸ்லாம் எங்கேயுமே இருக்காது, வெறுமனை ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான். இப்போ இந்த கோவிட்னால எல்லாருமே டிஜிட்டல் மயமாக ஆகுறாங்க, அப்போ அதிகப்படியான ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, கம்பெனிஸ் தேவைப்படுது. அதனால ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இந்த ஆத்தரைசேஷனை கொடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ validity commence issuance and operations of semi closed prepaid instruments in the country. semi closed நம்ம பாத்துறோம், semi closed னா என்ன அப்படினு கார்டலாம் கூட வச்சு எக்ஸ்பிளைன் எல்லாம் காட்டிருக்கேன் இல்லையா உங்களுக்கு. எஸ், அதுல என்ன பண்ண முடியாது, இப்ப Amazon Pay எடுத்துக்கோங்களேன், அது ஒரு semi closed prepaid instrument தான். என்ன பண்ண முடியாதுனா, உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்ல வேற யாரோட அக்கவுண்ட்க்கோ உங்களால என்ன பண்ண முடியாது, காசை பரிமாறிக்க முடியாது, பண பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. பட் ஆனால் மெர்ச்சன்ட்டுக்கு என்ன பண்ணலாம், அவங்களால பணத்தை அனுப்ப முடியும். அதுதான் வந்து செமி க்ளோஸ்டு ப்ரீபெய்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 680 மில்லியன் பீப்புளை நாங்கள் போய் சென்றடைவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எனிவே, மக்களுக்கு பயனளிச்சதுன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இது பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் திஸ் பிபிஐ, இப்போது ஏற்கனவே நேற்று படித்தோம்ல இந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸ் வருவதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கெலாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அட் த சேம் டைம் இல்லை, இது அடுத்த ஒரு நியூஸ் வருது, அதில் ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இது புரிஞ்சிச்சு இல்லையா, ஆர்பிஐ வந்து ஏரோ டெக்னாலஜிஸ்க்கான அத்தாரைசேஷனை கொடுத்துருக்குது, அவங்க ஒரு பிபிஐ. ஓகே, பிஸ்னஸ் நியூஸ், பிஸ்னஸ் நியூஸ் போயிடலாம். ஹார்லி டேவிட்சன் நடுவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நியூஸ் வந்துச்சு ஹார்லி டேவிட்சன் கிட்டேருந்து. அது நிறைய ஹார்லி டேவிட்சன் ஃபேன்ஸினுடைய என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஹார்லி டேவிட்சனுடைய ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சேல்ஸ் இன் இந்தியா வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து அதோடைய சேல்ஸ் வந்து இந்தியாவில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓகே, ஏன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் ஒதுக்குறதுனால ஏன்னாயிடுச்சு. ஹார்லி டேவிட்சனோட முழுக்க முழுக்க அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் பண்ணிருந்ததா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு புது விஷயத்தை அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க, ஆல் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பிராண்ட் கால்ட் லைவ் இயர் அப்படி லைவ் ஒயர் அப்படின்ற பேரில் வந்து அவங்க எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பிராண்ட் வந்து உருவாக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா இப்போ உலகமே வந்து எலக்ட்ரிக்கல் நோக்கி ஓட்டிகிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அவங்க எல்லா கம்பெனிஸும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட வந்துட்டாங்க. எம்ஜி வந்துருச்சு, டாட்டா வந்துருச்சு, கார்ஸில் சொல்கிறேன் நான், டாட்டா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துருச்சு, மோரிஸ் கேரேஜ் எம்ஜி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துருவாங்க. லைவ் வயர் ஓட்டுறதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னன்றதை பார்த்துடலாமா. மே ஃப்ளவர் 400 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அன்னேம்டு வெசல் டு நேவிகேட் அக்ராஸ் அட்லாண்டிக். இப்போ இந்த அட்லாண்டிக் ரீஜன் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கான ஒரு அன்னேம்டு வெசல் மே ஃப்ளார் 400 முதல் முதல்ல உலகத்திலேயே முதல் முதல்ல ஒரு விஷயத்தை வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க பை மெரைன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ப்ரோ மேர். யார் கூட சேர்ந்து, ஐபிஎம் கூட சேர்ந்து வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ
Mayflower 400 பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அன் அட்டானமஸ் ஷிப். இட் இஸ் 15 மீட்டர் லாங் ட்ரைமரன் தட் வெய்ஸ் 9 டன் உங்களுக்கு தெரியும், 9000 கிலோ. இட் இஸ் பவர்டு பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சன் எனர்ஜி வியா சோலார் பேனல்ஸ். சோலார் பேனல்ஸ் மூலியமாவே சன் எனர்ஜி யூஸ் பண்ணி அதால் என்ன பண்ணிக்க முடியும், இயங்க முடியும். அண்ட் ப்ரோமேர் இன்வெஸ்டட் $1 million வித் குளோபல் கான்ட்ரிபியூஷன். உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரம் த டெக்னாலஜி ஃப்ரம் இந்தியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சுவிட்சர்லாந்து, இவங்க இந்த மூணு நாடுகளுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி கட்டப்பட்டது தான் இந்த மேஃப்ளார் 400. ஸோ அதில் இந்தியாவின் பேரும் இருப்பது நல்ல ஒரு விஷயம். எனிவே மேஃப்ளார் 400 வந்து ஃபஸ்ட்டு அன்னேம்டு இல்லை அன்மேன்டு வெசல். தம்பி நம்ம யாருமே ஓட்டுறது கீட்டுறதுக்குலாம் தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடியது, அதான் அட்டானமஸ் ஷிப். அட்டானமஸ்னா என்னது, காலேஜில் இப்போ அட்டானமஸ் இருக்குது இல்லை அப்படின்னு என்னது, அவங்க வந்து யூனிவர்சிட்டி கிட்டலாம் அப்ரூவல்லாம் வாங்கணும் அவசியமே இல்லை, அவங்களே திருத்தி அவங்களே மார்க் போடுவாங்க. ஓகே, அதே மாதிரி தான் அட்டானமஸ் ஷிப்னா அதுவே எல்லாத்தையுமே பார்த்துக்கோ ஆட்டோமேட்டிக்காக. இன்டர்நேஷ்னல் ஃபார்மர் செனேட்டர் பில் நெல்சன் ஸ்வான் இன் ஆஸ் த 14th நாசா அட்மினிஸ்ட்ரேட்டர். இவரோட சிறப்பு என்ன தெரியுமா, இவர் ஒரு பொலிட்டீஷியன் அட் த சேம் டைம் சயின்டிஸ்ட்டும் கூட. ஓகே, ஸோ அதனால தான் இவர் வந்து இருந்திருக்கிறார் முன்னாடி. ஃபார்மர் செனேட்டர் பில் நெல்சன் வாஸ் ஸ்வான் இன் ஆஸ் த 14th நாசா அட்மினிஸ்ட்ரேட்டராக இவர் வந்து இப்போ போட்டிருக்கிறாங்க. பிடன் ஹாரிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷன் ஃபார் த ஏஜென்சி. Nelson served US Senate for 18 years from Florida, 18 varsham adu mattum illama, and as a payload specialist on space shuttle mission 61C 1986 la ivar undu irundirukkar. Ivar undu yara scientist and politician. Ippo avar enava potrukranga, 14th NASA administrator ah potrukranga. Simple ah neenga therinjikkondi idu illadha. Okay, Bill Nelson. Ippo parunga idu oru mukkiyamana oru vishayam, nethana idu dhaan na solla vanda oru vishayam. நேற்று நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா, இந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸ் வந்து 83 பில்லியன்ல இருந்து இப்போ 83 பில்லியனா குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸ்லாம் வந்து குறைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வெளிநாட்டில் நம்மளோட அண்ணாவோ அக்காவோ இப்போ யூஎஸ்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க வந்து அவங்களோட காசை வந்து நம்ம வீட்டுக்கு போட்டு விடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க ஃபாரின் இந்த மணி எக்ஸ்சேஞ்சு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களுக்கு போய் லைனில் நின்று க்யூவில் நின்று காசை எடுத்து போட்டு நம்மளுக்கு அப்புறம் தான் இங்கே வரும், இல்லை கொஞ்சம் சார்ஜ்லாம் பிடிச்சிப்பாங்க, அந்த மாதிரி 18 விஷயங்கள் இருக்குது இல்லையா. இப்போ தான் கொரோனானால லைனில் நிற்க முடியல, பேங்க்குக்கு போக முடியல, எல்லாமே டிஜிட்டலாக பண்ணுன்றான் சரியா. ஸோ அப்போது அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸ் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்குன்றதுக்காக கூகுள் பே இருக்குது பாருங்கள், நம்மளுடைய ஜிபே இருக்குது இல்லையா. அவங்க கூகுள் பே யூசர்ஸ் ஆஃப் யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கூகுள் பே யூசர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணலாம், அவங்களோட மணியை இந்தியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் என்னமே டைரெக்டாக என்ன பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலிமா கண்டிப்பாக நம்மளுடைய ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அதிகமாகும் இல்லையா. இப்போது முன்னாடிலாம் வந்து மாதம் மாதம் காசு அமைச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நான் அம்மா ஒரு வருஷம் வரும்போது உனக்கு நகை பணமாக எடுத்துகிட்டு வந்துடுறாமா விடுமா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணிடலாம், தேவையானப்போ டக்கு டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், காசை அனுப்பிச்சி விடலாம். இப்போ எங்கள் அம்மா அக்கௌண்ட் வந்து சில நேரங்களில் வேலை செய்யாமல் போகும், ஓகே காசு போகாமல் போகும், அப்போலாம் என்ன பண்ணுவோம், எங்கள் அம்மாவை அம்மா உனக்கு காசு போல காசு போகலாம் ஏமாத்துவோம். இதே காசு போச்சுனாக்க நம்மளால் கொடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா, கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது பண பரிவர்த்தனை ஈஸியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கூகுள் பே யூசர்ஸ் யூஎஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடலாம். ஓகே, டாய் மேக்கர் வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் டாய் மேக்கர் அப்படின்னு உங்களை சொல்லணும், லேகோ அப்படின்ற ஒரு கம்பெனி. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டாய் மேக்கர் கம்பெனியான லீகோ என்ன பண்ணியிருக்குது, $1 million, அதாவது 10 லட்சம் US dollars வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவிற்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நன்கொடையா டொனேட் அப்படின்னா நன்கொடையா கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா COVID-19 நம்ம மீண்டு வருவதற்காக. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் நம்ம தெரிவிச்சே ஆகணும். தே வில் டொனேட் டு என்ஜிஓ சேவ் த சில்ட்ரன் இந்தியா டு சப்போர்ட் ஃபேமிலிஸ் அண்ட் சில்ட்ரன் மோஸ்ட் அட் ரிஸ்க் இன் டெல்லி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் வெஸ்ட் பெங்கால் போன்ற 4 மாநிலங்களில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட கோவிட்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. த டொனேஷன் வில் பி யூஸ் டு டெலிவர் லேர்னிங் டு அரவுண்ட் 20,000 குழந்தைகள், 3-14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், 20,000 குழந்தைகளுடைய படிப்புக்கு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாய் மேக்கர் கம்பெனியான லேகோவுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுப்போம். ஓகே, எஸ் ஸ்டேட் அண்ட் நேஷனல் நியூஸ் என்னன்றதை பார்த்துடலாமா. India chairs first BRICS employment working group
மீட்டிங் விர்ச்சுவலி. ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் குரூப் பிரிக்ஸ்ல, அதாவது நம்மளுடைய பிரிக்ஸ் மாநாடு இருக்கு இல்லையா, இந்த பிரிக்ஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங்னு ஒன்று இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. இதுதான் முதல் முறையாக நடக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் குரூப். அதுல இந்த தடவை சிறப்பு என்னன்னா, இந்தியா தான் வந்து சேர் பர்சனா இருக்கிறாங்க. இந்த வருஷத்தினுடைய பிரசிடென்சி நம்ம கையில தான் இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இந்தியா தான் வந்து பிரசிடென்சி ஆஃப் பிரிக்ஸ், பிரிக்ஸ் மாநாடு எல்லாத்துக்குமே நம்ம தான் இந்த வருஷத்தினுடைய ஹெட். இதுல எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் குரூப்புக்கான ஒரு மீட்டிங் விர்ச்சுவலாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிரிக்ஸ் நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அதுலேயும் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ், ஓகே இந்த நான் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த லேபர் மார்க்கெட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதில் பார்ட்டிசிபேஷன்ஸ் ஆஃப் உமன்ஸ் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் அதிகப்படுத்துவது எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சிருக்கிறாங்க. இப்போ சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நாங்கள் வந்து வேலை இல்லை, கொரோனாவில் வேலை இல்லையா, சரி நாங்கள் ஒரு காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இப்போ லான்ச்லாம் பண்ணிச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் அப்படின்னு எங்கேயாச்சும் பதிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டுமே, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்டு எம்ப்ளாயியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உண்டு. ஆனால் நம்ம இந்தியாவில் பல லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதுதான் அன்ஆர்கனைஸ்டு செக்டராக தான் இருக்குது. அவனுக்கெல்லாம் எப்படி போய் அந்த உதவி சென்றடையும் இல்லையா, கேள்விக்குறி இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்குலாம் அப்படின்ற இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா, இந்த சைனா, முக்கியமாக சைனா கூட, இப்போ சைனா கூட இந்த லேபர் மார்க்கெட், ஏன்னா நம்ம எல்லாருமே சைனாக்கு அகெயின்ஸ்டாக சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ சைனாவுடைய சைனா வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குதுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். லேபர் மார்க்கெட்லேருந்து எல்லாத்துலேருந்தும் அங்கேருந்து இங்கே வராங்க, இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இந்தியா வந்து அதை சேர்பர்சனாக இருந்திருக்குன்றது சிறப்பு வாய்ந்தது. ஓகே, இங்கே பாருங்களேன், பஞ்சாப் கெட்ஸ் இட்ஸ் 23rd டிஸ்ட்ரிக்ட். 23rd டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாப்ல வந்திருக்கு. இப்போ எதுக்கு இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா, எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த பிரச்சாரம் பண்ணும்போது சில வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க. 2017 நடந்த பிரச்சாரத்தின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னன்னா, இதை மாதிரி மலர் கோட்லா அப்படின்ற இந்த இடத்த நாங்கள் ஒரு 23rd டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாபா அறிவிப்போம், கண்டிப்பாக அதை நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி ஒன்று கொடுத்துருந்தாரு. யாரு, சீஃப் மினிஸ்டர் அமரேந்தர் சிங். ஓகேவா, ஸோ அதன் அடிப்படையில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கான டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க, பண்ண போகிறாங்க. அதுவும் அந்த மலர் கோட்லா அப்படின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுவதுமாக நம்மளோட முஸ்லீம் நண்பர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். ஸோ அதுவும் இந்த ரம்ஜான் வந்தது இல்லையா, ஸோ ரம்ஜான் அதுமா அவங்களுக்கு இது ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம், அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுற ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு புது டிஸ்ட்ரிக்டை கொடுக்கலான்னு சொல்லி இந்த ரம்ஜான் அதுமா ஆன் த அக்கேஷன் ஆஃப் எய்டு உல் ஃபிட்டர் அந்த தினத்தன்று இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். இது வந்து நம்மளுடைய நவ்ஜோத் சிங் சித்து இருக்கிறார் பாருங்க, கேபினெட் மினிஸ்டர் நவ்ஜோத் சிங் சிங்கு அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மன்பிரீத் சிங் அண்ட் எல்லாருமே வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க, அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. 2017 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு 4 ஆயிருக்கு. பட் இனிமேல் நிறைவேற்றிருக்காங்களே, அது ஒரு பெரிய விஷயம் தான். பஞ்சாபுக்கு 23rd டிஸ்ட்ரிக்ட் வரப்போகுது, பேரு மலர் கோட்லா. ஓகே, டெல்லி கவர்மெண்ட் டு ஸ்பான்சர் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஹூ லாஸ்ட் பேரண்ட்ஸ் டியூ டு கோவிட். ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இந்த கோவிட்னால வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய குழந்தைகள் அவங்களோட தாய் தந்தையர்களை வந்து இழக்கிறாங்க. இழந்த குழந்தைகளோட நிலை என்ன அப்படின்றது கேள்விக்குறி. அவங்களுடைய படிப்பு கண்டிப்பாக பாழாக போகும், அவங்க எப்படியாவது ஒரு வேலைக்கு தான் போகணும், என்னதான் சொந்தக்காரங்களால அவங்கள வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த மாதிரி உயிரிழந்த தாய் தந்தையர் உயிரிழந்தவங்களுடைய குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு வந்து இலவச கல்வி ஸ்பான்சர் வந்து கவர்மெண்ட் பண்ண போகுது. நல்ல ஒரு விஷயம். ஒருத்தனை படிப்பு மட்டும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறிடுவான். படிப்புன்றது வந்து வெறுமனை டிகிரியோ அதுவும் இல்லை, அவனுக்கான ஒரு அறிவை கொடுத்துட்டனாலே அவன் என்ன பண்ணிடுவான், இன்னைக்கு ஒரு 100 கொடுக்குறோம், இன்னைக்கு ஒரு 500 கொடுக்குறோம்ன்றதை தாண்டி அவனுக்கு அதுக்கு பதிலாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சின்ன ஒரு வேலை, ஒரு பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு வெல்டிங் அடிக்கிறது, இல்லை ஒரு சர்ஜரி பண்ணுறது, இல்லை ஒரு படம் வரைகிறது, ஓகே எது எதுனாலும் சரி, எந்த கலைனாலும் சரி, கலையாக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், வாழ்க்கையில் முன்னேறிடுவான். அதுதான் வந்து டெல்லி கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல ஒரு விஷயம். டெல்லி கவர்மெண்ட் டுடே அனௌன்ஸ்ட் பியர் த எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஹூ லாஸ் தேர் பேரண்ட்ஸ் டியூ டு கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சீஃப் மினிஸ்டரான அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறாரு. எனிவே, பாராட்டுக்கள். ஸ்பூட்னிக் 5 டு பி அவைலபிள் ஃப்ரம் May 3rd வீக். ஸ்பூட்னிக் 5 ரஷ்யாவிலிருந்து வந்துருச்சு. ஸ்பூட்னிக் 5 May 3rd வாரத்திலேருந்து வந்து அது அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம May 2nd வாரத்தினுடைய இறுதியில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து May 14 இல்லையா. ஸோ அதாவது நாளை மறுநாள்லேருந்து May 16 இருக்கிறோம் இப்போ நம்ம. ஸோ இன்னிலேருந்து வந்து நம்மளுக்கு என்னது, இந்த ஸ்பூட்னிக் 5 வேக்சின் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மக்கிட்ட ஏற்கனவே 2 வேக்சினேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, கோவிஷீல்டு அண்ட் கோவாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது இல்லையா, கோவாக்சின் அண்ட் கோவிஷீல்டு. இதுக்கு அடுத்தது ஸ்பூட்னிக் 5.
இப்போ வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்குது. ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பா கொரோனாவுடைய காம்பாக்ட்ல நம்மள வந்து அப்பர் ஹேண்டு போக வைக்கிறதுக்கு கண்டிப்பா உதவும் நம்புவோம். ஸோ இது வந்து எங்க டெவலப் பண்ணாங்க, ரஷ்யாஸ் கெமேலியா நேஷனல் சென்டர். இட் வில் பி த தேர்ட் வேக்சின் டு பி கிளியர்டு ஃபார் யூஎஸ் யூஸ் இன் இந்தியா, மூன்றாவது வேக்சின். ஓகேவா? எஸ், இது வந்து ஹைதராபாத் பேஸ்ட் டாக்டர் ரெட்டி லெபரேட்டரிஸ்ல வந்து மேனுஃபேக்சர் த வேக்சின்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்பூட்டிங் ஃபைவ் சீக்கிரமா பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கூடுங்க. அது இப்போ இந்த கொரோனா நியூஸ் வரும்போது தான் இதை சொல்லணும்னு அப்படின்றது இல்லை. மக்களே, எனக்கு வந்து இப்போ கிடைச்ச நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு விஷயங்களை சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுன்னா, இந்த அட்வைஸை நான் எனக்கும் சொல்லிக்கிறேன் சரியா, ஏதாவது உங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். போயிட்டு முதல்ல டெஸ்ட் எடுக்கணும், இது கொரோனாதானா அப்படின்றத கண்டறியணும். கண்டறிஞ்சதுக்கு பிறகு அதற்கான மருத்துவ சிகிச்சையில் ஈடுபடணும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது சும்மா தான் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா அது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லா நோய்களுக்குமே அதை கடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கண்டறிஞ்சிட்டோம், டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நோயை வந்து ஈஸியாக குணப்படுத்திட முடியும். ஆனால் அதை நம்ம என்ன சொல்றது அலட்சியமாக விட்டுட்டோம்னா அது பெரிய அளவில் ஆனதுக்கு பிறகு அது வந்து குணப்படுத்துறதுல ரொம்ப பெரிய சிக்கல் ஏற்படும். நிறைய பேர் சில்ல ஒரு உடல் கஷ்டமாக இருக்கும்போது விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ தான் அந்த ஆக்சிஜன் வெண்டிலேட்டர்ஸ்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் டெஸ்ட் எடுத்தவங்க எல்லாருக்குமே மாத்திரையை கொடுத்து ஓகே இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அஃபெக்டாக இருக்குது, சரி ஓகே நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. பாருங்கள், அவங்களுக்குலாம் வந்து வீட்லேயே ரெஸ்ட் எடுங்க, ஹோம் குவாரண்டைனில் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது வந்து பெரிய சிக்கலாகவே இல்லை. ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வந்து கன்சல்ட் பண்ணிட்டேன் டாக்டர்லாம், நான் வந்து கன்சல்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டதுக்கப்புறம் அதெல்லாம் கன்ஃபார்மாக அதுவாக தான் இருக்கும், நீ தான் அந்த மாத்திரலாம் கொடுத்துருவேன், அதெல்லாம் சாப்பிட்டு வீட்டிலே ரெஸ்ட் எடுத்து தனியாக மட்டும் இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட தயவு செய்து டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணுங்கள், டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா வேறு மாதிரி அவங்க சிம்டம்ஸை நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்களே வந்து என்ன பண்ணிவிடுவாங்க, இது இருக்குது இது இல்லை அப்படின்றத சொல்லிவிடுவாங்க. ஓகேவா? டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு கொண்டு போகாதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் இந்த அட்வைஸ் பண்ணுங்கள். இது வந்து ஆவி பிடிக்கும் வாரம்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நிறைய பேர் ஆவி பிடிங்க, நீ காலையில் கூட நான் ஆவி பிடிச்சி தான் வந்தேன். ஸோ அந்த மாதிரி இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எனக்குலாம் எதோ கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குதுன்றதுனால தான் இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், இல்லைனா முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி என்ன, நீங்கள் உங்களை நான் டெய்லி விளையாடுவேன், டெய்லி கண்டிப்பாக ஒன் ஹவர் விளையாடுவேன் சரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் விளையாடுறதே நம்மளுக்கு எக்ஸசைஸ் எல்லாம், அதுலேயே நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். ஆனால் இப்போ இந்த கொஞ்ச நாளாக தான் சரியாக தூங்க முடியல, சின்ன வயசுலேருந்து இருக்குது இல்லை, 25 வருஷமாக எப்படி இருந்திருக்கோன்றது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு இம்யூனிட்டி பவர் இருந்துச்சுன்னா ஓகே, பட் இல்லைன்னும் போது சீக்கிரமாக அட்டாக் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, டெஸ்ட் எடுங்க. ஓகே, டைம்ஸ் இப்போ டக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்ணிவிடும், ரிவிஷன் அப்போ எல்லாரும் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க, ஏன்னா ரிவிஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம்ஸ் குரூப்போட சேர்மன் இந்து ஜெயின் வந்து பாஸ்ட் அவே, இது எப்படி சரியாக வச்சுக்கிறதுனா, ஹிந்துவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப பெரிய ஒரு காம்படிஷன். ஃபார்மர் டெபியூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் கேரளா அண்ட் கொச்சி மேயர் கட்டேசரி முகமது அம்சா இவர் இறந்துருக்கிறாரு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர். இவர் வந்து இறந்தது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இவர் மேயராகவும் இருந்திருக்கிறாரு. அடுத்து அர்ஜுனா வின்னிங் வெட்டேரியன், ஒரு இன்ஸ்பைரிங்கான வி சந்திரசேகர் வந்து உயிரிழந்திருக்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக டேபிள் டென்னிஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய பிரசிடென்டே இவர் தான். இவருடைய இறப்புக்கு நம்மளுடைய கமலஹாசன் கூட இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு. கே பி சர்மா ஒலி வந்து பிஎம்ஆ இருக்கிறதுக்கு அவர் வந்து அவரோட ஆட்சியை கலைச்சாங்க, திருப்பியும் வந்து பெரும்பான்மையை எதிர்கட்சி பெரும்பான்மை நிரூபிக்க தவறிய காரணத்தினால திருப்பி கே பி சர்மா ஒலிக்கே வந்து பிரைம் மினிஸ்டர் பதவி கொடுக்கப்படுது. அவருக்கு 30 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு, கண்டிப்பாக நிரூபிச்சிருவாருன்னு நினைப்போம். அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அஃபிஷியல் ஆப் வந்து ஜேர்னலிஸ்டுக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வெப்சைட்டில் நிறைய விஷயங்களை, இப்போ கோர்ட்டு நடக்கக்கூடிய விஷயங்களை பத்திரிகையாளர்கள் தெரிந்து கொள்வதற்காக அந்த ஆப்பில் எல்லா டீட்டெயில்ஸும், என்ன தீர்ப்பு கொடுக்குறோம் என்ன எல்லாத்தையுமே அதை டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அடுத்து மார்ட்டின் கிரிப்ஸ், மார்ட்டின் அப்பாயிண்டட் நியூ யூஎன் ஹியூமனிடேரியன் சீஃப், ஹியூமனிடேரியன் சீஃபாக மார்ட்டினை போட்டிருக்காங்க. யார் போய் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, மார்க் போய் மார்ட்டின் வர. ஓகே, மார்க் போயிட்டு மார்ட்டின் வராரு. அடுத்தது எஸ் பாலச்சந்திரன் அம்பாசிடர் சூரிய நேம், சந்திரன் சூரியன். ஓகே, அடுத்து சகுந்தலா ஹரக் சிங், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் அவார்டு, இது வந்து நோபல் பிரைஸ், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார் நோபல் பிரைஸ், நிகரான ஒரு விருது இது. $250,000 பிரைஸ் தொகை கொடுக்குறாங்க. இவங்க என்னன்னா, இந்த சீ ஃபுட்டு இதில் இருக்க நியூட்ரிஷனல் டயட் எப்படி எடுக்கலாம், இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் என்னன்றதை கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து இந்தியா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கக்கூடிய புவர் பீப்புள்ஸால் பயனடைய முடியும், அதனால இவங்களுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க ரிசர்ச் எல்லாமே பங்களாதேஷ் தான் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் இன்ஃபிளேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதத்தை காட்டிலும் குறைஞ்சிருக்கு, 4.29% இருக்கு. போன மாதம் 5.52 இருந்துச்சு, ஜனவரி பிப்ரவரிலாம் 6 இருந்துச்சு. எனிவே குறைஞ்சது நல்ல விஷயம், இது வந்து இன்னும் குறையணும், குறையுமா இல்லை ஏறுமா
அடுத்த பைமந்திரி பாலிசியில ரெப்போ ரேட் ஏத்துவாங்களா ஏத்த மாட்டாங்களான்றத பொறுத்து வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. சரி, ஆர்பிஐ கிராண்ட் பிபி அத்தரைசேஷன் டு ஏரோ டெக்னாலஜிஸ். இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு, பேமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நிறைய பிபிஐஸ் நம்ம இந்தியாவில கொண்டு வரணும் இல்லையா. ஏரோ டெக்னாலஜிஸ் கிட்ட அத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்க. என்னங்க பிபி கிராண்ட் உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம், அத்தரைசேஷன் கொடுத்துருக்கோம், பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஹார்லி டேவிட்சன் ஆல் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் பிராண்ட் லைவ் வயர் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அடுத்து மே ஃபிளவர் 400 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அன்மேன்ட் வெசல், அட்டானமஸா இயங்கக்கூடிய ஒரு அன்மேன்ட் வெசல் அட்லாண்டிக். ஏன்னா எதுக்கு இப்ப அன்மேன்ட் நீங்க கேட்கலாம், ஏன் ஒரு கேப்டனை போட்டு ஓடனா ஓடாதா? அட்லாண்டிக் ஓஷன்ன்றது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், மிகுந்த ஆபத்து நிறைந்த ஒரு இடம் அதெல்லாம் இல்லையா. அவ்வளோ பனி பெய்யும், அங்கெல்லாம் மனிதர்களே வாழ தகுதியற்ற இடம் அதெல்லாம். அட்லாண்டிக் ஆர்க்டிக் ஓஷன்லாம் வந்து இந்த நார்த் போல் சவுத் போல்லாம் வந்து அவ்வளோ குளிர் இருக்குது இல்லையா. ஸோ ஏன் நடுமத்திலாம் வந்து இவ்வளோ குளிர் இல்லை, காரணம் என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய எர்த் கிரஸ்ட் மேக்மா வந்து இன்னும் குழம்பாவே இருக்குது. ஆனால் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பனி குளிர் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுலலாம் வந்து ஒரு மனுஷனால அங்கே இருக்கவே முடியாது, அதனால தான் அன்மேன்ட் வெசல் அனுப்புறாங்க சரியா. நான் வச்சுக்கோங்க ஃபார்மர் செனட்டர் பில் நெல்சன் ஸ்வான் அஸ் த 14th நாசா அட்மினிஸ்ட்ரேட்டர். இவருக்கே இந்த பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பொலிட்டிஷன் தானே, அப்புறம் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவர் ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட. ஓகே, சயின்டிஸ்ட் பிளஸ் பொலிட்டிஷியன், அதனால இவருக்கு நாசா அட்மினிஸ்ட்ரேட்டராக கொடுத்துருக்காங்க. 14th நாசா அட்மினிஸ்ட்ரேட்டர் இவர் தான். கூகுள் பே என்ன சொல்லியிருக்குது, கஸ்டமர்ஸ் யூஎஸ்ல இருக்கக்கூடிய கூகுள் பே கஸ்டமர்ஸ் எல்லாருமே இனிமேல் அவங்களோட பணங்களை வந்து இந்தியா மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்குலாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா காரணம் கொரோனானால போய் மணி டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியல, வெஸ்டர்ன் மணி யூனியன் டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலகின் மிகப்பெரிய டாய் மேக்கர் கம்பெனியான லீகோ என்ன பண்ணியிருக்குன்னா, $1 million வந்து டொனேட் பண்ணியிருக்கு இந்தியாவிற்காக COVID-19 இருந்து மீண்டு வருவதற்காக. அவங்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுப்போம். அது முக்கியமாக குழந்தைகளுடைய நலனுக்காக, 3 வயதுலேருந்து 14 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய படிப்பிற்காக, 20,000 மாணவர்களுடைய படிப்புக்கு இந்த $1 million உதவியாக இருக்கும். அதுவும் 4 மாநிலங்கள் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறாங்க, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், 1-2-3 மாநிலங்கள் சொல்லியிருந்தாங்க, அதை நோட் பண்ணிங்க. இந்தியா சேர்ஸ் ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் குரூப். பிரிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் குரூப்புன்னு மீட்டிங்னு ஒன்று நடக்கிறது இதுதான் முதல் முறை. அதனுடைய பிரசிடென்ட்ஸாக இந்தியா இருக்குது. காரணம் என்னன்னா இந்த வருடத்தினுடைய பிரிக்ஸ் அசிம்டு பிரசிடென்ட் வந்து இந்தியா தான் இல்லையா. இந்த ஒர்க்கிங் குரூப் வந்து எம்ப்ளாயிக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், லேபர் மார்க்கெட் ஃபார்மேஷன், அதில் பெண்கள் வேலைக்கு வர வைக்கிறது எப்படி, அவங்களுக்கான அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எனிவே அடுத்தது பஞ்சாப் வந்து 23rd டிஸ்ட்ரிக்ட் பேருது அந்த மாநிலம். காரணம் என்னன்னா 2017 ஆண்டு நடந்த தேர்தல் வாக்குறுதியில் வந்து மலர்கொட்லா அப்படின்ற இடத்தை வந்து ஒரு புது டிஸ்ட்ரிக்டாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்குறுதியை இப்போ நிறைவேற்றுறாங்க. அவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்காங்க. இப்போ இந்த ரம்ஜான் வந்துச்சு இல்லையா, அந்த ரம்ஜான் அதுமா வந்து அவங்களுக்கு இது கொடுத்தா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், ஒரு ட்ரெஸ் கொடுக்குறோம், இல்லை ஒரு எல்லாமே வந்து எப்போ கொடுப்போம், ஸ்வீட்ஸ் கொடுக்குறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் அக்கேஷன் அப்போ தான் நம்ம கொடுப்போம். அந்த என்னன்னா ஏற்கனவே மகிழ்ச்சியில் இருப்போம் ஒரு ஃபங்க்ஷன் அப்போ, அது இன்னும் இருட்டுக்கு ஆகும் இல்லையா. அதே மாதிரி தான் ரம்ஜானுடைய ஏற்கனவே ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் ஹாப்பினஸ்ல இருப்பாங்க. இரட்டி பார்க்கறதுக்காக அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்க சீஃப் மினிஸ்டர் அமரேந்திர சிங் அறிவிச்சிருக்கிறார். டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது, குழந்தைகள் யார் எந்தெந்த குழந்தைகள்லாம் அவங்களுடைய தாய் தந்தையர்களை வந்து கொரோனாவால் இழந்தார்களோ அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவை முழுவதுமாக அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி டெல்லி கவர்மெண்ட்டுடைய சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு விஷயம். ஸ்புட்னிக் 5 ரஷ்யாவிலிருந்து வரவழைக்கப்பட்டது இந்தியாவிற்கு அவைலபிள் May 3rd, அதாவது இந்த வாரத்திலேருந்து நம்மளுக்கு வந்து அது இருக்க போகுது. ரொம்ப காஸ்ட்லின்றாங்க, 995 ரூபான்றாங்க. எனிவே 1000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குதோ இல்லை நம்ம கொடுக்குறோமோ, ஏன்னா உயிர் போகும்போது ஒரு 1000 ரூபா நம்ம செலவு பண்ணுன்ற ஒரு நிலைமை ஏற்ப என்ன பண்ணுறது. ஓகே, வாட் வி கேன் டூ ஃபார் தட். நம்மளுடைய 3rd வேக்சின் இது சொல்லப்படுது, கோவிஷீல்டு கோவேக்சின்க்கு அப்புறமா இந்த ஸ்புட்னிக் 5. ஓகே, ஸோ டெய்லி 9 மணிக்கெலாம் பட்டுன்னு வந்துருங்க மக்கள். இப்போ 42 பேர் பார்க்குறீங்களா, 42 பேருமே 9 மணிக்கு வாங்கலேன் எப்படி இருக்கும் இல்லை, 9 மணிக்கு வாங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க இல்லையா. அடுத்தது இன்னொரு விஷயம், இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்குது 7 மணிக்கு. அது வந்து ஏப்ரல் மந்தோட ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ லைவ் குயிஸ் பார்க்க போகிறோம். அதற்கான PDFலாம் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறோம், நல்லா படிச்சுட்டு வந்துருங்க, சிறப்பாக பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன், மறக்காமல் வந்துருங்க. ஓகேவா, எஸ். அடுத்தது வேர்ட் ஆஃப் த டே என்னன்னா கேக்கோகிராஃபி. கேக்கோகிராஃபி அப்படின்னா பேட் ஹேண்ட் ரைட்டிங், இந்த காக்கா கிறுக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. கேக்கோகிராஃபின்றது ஈஸியாக, கிராஃபினா கிராஃப் மாதிரி இருக்கும், காக்கா கிறுக்குதல் சரியா, அதுதான் வந்து பேட் ஹேண்ட் ரைட்டிங், மோசமான கையெழுத்து. ஹீ ட்ரைஸ் டு ஓவர்கம் ஹிஸ் கேக்கோகிராஃபி, என்னது அவருடைய இந்த காக்கா கிறுக்குற மாதிரி எழுதுறதுலேருந்து வராரு, மை ஹாரிபிள் ஹேண்ட் ரைட்டிங்லாம் கூட காட்டியிருக்காங்க. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஓகே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், காக்கா கிறுக்குதல். ஓகே, கோட் ஆஃப் த டே, வென் அப்டக்கிள்ஸ் அரைஸ் யூ சேஞ்ச் யுவர் டைரக்ஷன் டு ரீச் யுவர் கோல். அதாவது
எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு தடை வருதோ, உங்களுடைய கோலை நோக்கி நீங்க போகும்போது ஒரு தடை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், யூ சேஞ்ச் யுவர் டைரக்ஷன் டு ரீச் யுவர் கோல். வேற ஒரு மாற்று பாதையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணுமே தவிர, யூ டு நாட் சேஞ்ச் யுவர் டிசிஷன் டு கெட் தேர். உங்களுடைய அந்த என்ன சொல்றது, முடிவையே மாத்திக்கொள்ள கூடாது. ஒரு தடை ஏற்படுது உங்களுக்கு, நீங்க செல்லும் பாதையில ஒரு தடை ஏற்படுதுன்னா மாற்று பாதையை கண்டுபிடிக்கணுமே தவிர, அந்த பயணத்தையே முடிவு வர வச்சிடக்கூடாது. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஸோ நம்ம எல்லாருக்குமே அப்டக்கல்ஸ் இருக்கும், நம்ம எல்லாருமே மாற்று பாதையை நோக்கி தான் சிந்திக்கணுமே தவிர, அந்த நம்மளுடைய பயணத்தையே வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு எக்காரணத்தை கொண்டு சிந்திக்க கூடாது. இந்த ஒரு கோட்டோட இன்றைய தினம் சிறப்பாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். 7 மணிக்கு நம்மளுடைய ஃப்ரீ கிளாஸ், அன்அகாடமி ஸ்பெஷலைசேஷன் கிளாஸ் இருக்கு, அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. 3 ஹார்ஸ் கண்டினியூஸா எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்கும். 250 க்வெஸ்சன் இருக்கும் மக்களே. ஏப்ரல் மந்த் சிஏ பேங்கிங் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே இருக்கு, நீங்க கேட்டா ஏப்ரல் மந்தோட ரிவிஷன் வரப்போகுது 7 மணிக்கு. நாளைக்கு வீக்லி குவிஸ் இருக்கும், மறக்காம வந்துருங்க. ஏப்ரல் மந்த் ரொம்ப ஒரு க்ரூஷியலான மந்த் நம்மளுடைய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும். டெய்லி குவிஸ் நம்மளுடைய டாக் அண்ட் மார்க் குவிஸ் குரூப்ல இருக்குது, அதுக்கான லிங்க் கீழே இருக்கு, எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. வெளியில் இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி நல்லபடியாக சந்திக்கும்.